வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இது ஃபுல்லாக செம்மரம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ரோஸ் உட்டு நான் இது எதுக்கு போகிறேங்கிறது நான் சொல்கிறேன் பார்த்துங்க இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோஸ் வட்டு ரோஸ் உட்டு மரம் நம்ம கஜாவில் எல்லா மரமும் சாய்ஞ்ச மரம் வெட்டினதெல்லாம் கிடையாது எல்லாம் கஜால பாதித்து கஜாவில் விழுந்த மரம் விழுந்த மரம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மரம் மரம் செம்மரம் ரோஸ் சொட்டு வணிக ரீதியாக தயவுசெய்து விவசாயிகள் போட்டுறாதீங்க கண்டிப்பாக போட்டுறாதீங்க இதை உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது ஒரு வருஷமும் இவ்வளோ யார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் விழுந்த மரத்தை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க இதை இதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியாது கவர்மெண்ட் தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இதை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்கன்னு ஃபாரஸ்ட்டில் கொடுத்துட்டேன் புதுக்கோட்டை ஃபாரஸ்ட்டில் அது மட்டும் இல்லாமல் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துட்டேன் எந்தவித நடவடிக்கையுமே இல்லை இதுவரை எந்தவித நடம நடவடிக்கையுமே இல்லை ஃபாரஸ்ட்டும் நடவடிக்கை இல்லை அதனால் நம்மளும் இதை விற்க முடியாது நம்ம அப்படியே தான் போட்டு வச்சிருக்கோம் என்னென்னா தோட்டம் பர்பஸ்ஸு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அதுக்கான நான் சொல்கிற காரணம் என்னென்னா இது தயவு செய்து செம்மரம் ரோஷுட்டு சொல்லக்கூடிய மரத்தை போட்டுறாதீங்க அது உங்களால் விற்க முடியாது கடமைக்கு தான் போட்டு வச்சுக்கணும் இந்த மரம் மட்டும் வணிக ரீதியில் போடாதீங்க மற்றபடி நீங்கள் வந்து இயற்கை இயற்கை நேசிப்போ அங்கங்கே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க மற்ற மரம் மற்ற மரம்னா தேக்கு குமிழ் தேக்கு இந்த மாதிரி மற்ற மரம் நம்ம என்ன மரம் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் போடுங்க வணிக ரீதியாக போடுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி மரத்தை ரோஸ் வீட்டு செம்மரம் செம்மரம் அவ்வளோ லாபம் இவ்வளோ லாபம் வாங்க செம்மரத்தை கண்டிப்பாக செம்மரமும் ரோஸ் ஷூட்டும் போடாதீங்க வணிக ரீதியில் போடாதீங்க ஆர்வமாக இருந்துச்சுன்னா போட்டு வைங்க ஏன்னால் நிறைய பேர் போட்டு வச்சுக்கிட்டு உங்களால் விற்க முடிலன்னா நீங்கள் வளர்த்து என்ன விவசாயிகள் எனக்கு லாபம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸில் தான் நிறைய பேர் போடுவாங்க அதனால் கண்டிப்பாக இது போட வேணாம் தேக்கு கும்மிழ் தேக்கு இந்த மாதிரி மரங்கள் பாக்கி பழ மரங்கள் பல வகைகள் அது மாதிரி உள்ள மரங்களை போடுங்க நன்றி வணக்கம்